வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மணிஷ் டேஸ்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு திருப்பதியிலேருந்து திருமலா வரைக்கும் படியில் நடந்து போகிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே திருப்பதியிலேருந்து மொத்தம் ரெண்டு நடப்பாதை இருக்குது. ஒன்று அலிப்பதி மெட்டு, ரெண்டாவது ஸ்ரீவாரி மெட்டு. ரெண்டுத்திலையும் ரொம்ப பழமையானது எதுனா ஸ்ரீவாரி மெட்டு. அலிப்பதி மெட்டு மொத்தமாக 9 கிலோமீட்டர், ரெண்டாவது ஸ்ரீவாரி மெட்டு வெறும் 2.1 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸ்ரீவாரி மெட்டில் வெறும் படிகட்டு மட்டும்தான் இருக்கும். எத்தனை படிகட்டுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 2388 படிகட்டு மட்டும்தான் இருக்கும். இது வந்து காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 4:30 to 5:30 வரைக்கும் தான் ஓப்பன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வனவிலங்குகளோட நடமாட்டம் ஓவதவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சிறுத்தை புலியோட நடமாட்டம் எல்லாம் ஓவதவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சாயங்காலம் 4:30 to 5:30 எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த நடப்பாதையில் நம்ம எப்படி போக போதோ எங்கு தான் இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போதீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க, நீங்களும் இந்த வீடியோ மூலியமாக வச்சுவலாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா விடியங்காலையில் 3:30. நாங்கள் அன்டைமில் போனதுனால எந்த பஸ்ஸும் அந்த டைமில் எதுவுமே இருக்கலை. ஸ்ரீவாரி மெட்டுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸை காலையில் 6 மணிக்குலேருந்து தான். கடைசி பஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் 3:30 to 4:00. 20 கிலோமீட்டர் இருந்ததுனால நீங்கள் பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு சரியான சாய்ஸ். பஸ் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 to 40 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஆட்டோவில் போனீங்கன்னா 70 to 100 ரூபாய்க்குள்ளே வரைக்கும் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் தனியாக மாட்டினீங்கன்னா எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாற்றி விடுவாங்க. இது எங்களோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறோம். நாங்கள் மொத்தம் 5 to 6 பேர் வரைக்கும் ஆட்டோவில் போனோம். ஆட்டோட சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1100 ரூபாய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீவாரி மெட்டு வரைக்கும். ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை ஓப்பன் பண்ணது காலையில் 6 மணிலேருந்து தான். இன்னும் ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு சுமார் 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. நம்மளை மதிய ரொம்ப பேர் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சீக்கிரமாகவே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பக்கத்துலேயே டிஃபன் கடை, பொட்டி கடை எல்லாமே இருக்கும். நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டு நிம்மதியாக படியலாம். ஸ்ரீவாரி மெட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது தான். இங்கேருந்து தான் நம்மளை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. இதுதான் வந்து லக்கேஜ் கவுண்டர். இது தான் நீங்கள் பேகு லக்கேஜ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர் இங்கே இருக்குங்க. நீங்கள் ஹெவியான வெயிட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த லக்கேஜ் கவுண்டரில் நீங்கள் கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் நீங்கள் மலைக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்லிப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மலைக்கு மேலே பிளாஸ்டிக் பேக்ஸு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எதுவுமே அலோ இல்லை. ஸ்ரீவாரி மெட்டோட மொதல் படி இது தாங்க. இங்கே தான் வந்து எல்லாருமே கற்பூரம் வச்சு கும்பிடுறாங்க. பக்கத்திலே பார்த்தா ஒரு பாதம் இருக்குது, இது பெருமாளோட பாதம்னு சொல்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நாமம் இருக்குது. இதுதான் வந்து மொதல் படிகட்டு. பெருமாளோட கோவில் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து செக்கிங் கவுண்ட்ரு. இங்கே பேகு நம்மளை எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது இங்கேயே போட்டுடுறாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. கரெக்டாக இந்த 2 கிலோமீட்டர் 100 மீட்டர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏறுறோன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வீடு கட்டணுன்னு வேண்டிக்கிறாங்க. கடைசியாக நம்ம வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தாங்க இதே நடப்பாதையில் நடந்து போயிருக்கோம். அப்போதைக்கும் இப்போதைக்கும் கம்பேர் பண்ணால் டோட்டலாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க இப்போ தான் போட்டு ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. கீழேருந்து மேலே நடந்து வரோம் இல்லை, அதில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் வீடு கட்டணுன்னு வேண்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட் 100 ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம நடந்து வந்திருக்கோம். கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா படிகட்டுக்கும் மஞ்சள் குங்குமத்தால் நாம போட்டு வந்திருக்காங்க. அது அவங்களோட வேண்டுதலாம். அது வந்து கீழேருந்து மேலே படிகட்டு வரைக்கும் எல்லா படிகட்டுக்கும் நாம போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்
200 ஸ்டெப்ஸ் இப்போ வந்து நடந்து வந்திருக்கோம். இன்னும் 2188 ஸ்டெப்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. ஸ்ட்ரெயிட் இப்பதான் முடிச்சிருக்கோம். இங்க போஸ்டர் இங்க இருக்கு பாங்க, தேன்றட படிக்கட்டு இங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டா 300 படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம். அடப்பாதையில் நடந்து போகும்போது கடைங்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரூட் சாலட் கடை, ஜூஸ் கடை, மோடு கடைங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு மண்டபம் வந்திருக்கு. இந்த மண்டபத்தோட பேர் வந்து ஃபஸ்ட்டு மண்டபமா. கிரீன் கலரில் பெரிய போர்டுன்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஏறி வந்த படிக்கட்டு வந்து 420. மண்டபத்தோட பேர் வந்து ஃபஸ்ட் மண்டபம். இது வரைக்கும் நம்ம 450 படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம 500 படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம். போன வாட்டி விட இந்த வாட்டி என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த வாட்டி 100 மீட்டருக்கு ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம 1000 படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம். இன்னும் 1388 படிக்கட்டுகள் இன்னும் பாக்கி இருக்கு. எல்லாரும் நம்மள மாதிரியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நாம் இப்போது வந்திருக்க இடம் வந்துட்டு கோவிடுக்கு முன்னாடி நடப்பாதையில் நடந்து வரோம் எல்லாருக்குமே தரிசனம் டிக்கெட் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு வந்துட்டு அவ்வளோ கிளீனாக சுத்தமாக இருக்கு. எவ்ரி டைம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 1200 படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம். இன்னும் 1188 படிக்கட்டுகள் இன்னும் பாக்கி இருக்கு. எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துப்போம்.
இவங்கெல்லாம் லெகேஜ் தூக்கின்னு எப்படி எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்கப்பா. ஹவுதா இதுக்கு மேல படியது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா எல்லா படிக்கட்டுகளும் செங்குத்தா நேரா தான் இருக்கு. ஆமா, கீழே இருந்து மேல வரைக்கும் ஏறி வந்த பாதை தான் இது. இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷீட் எல்லாம் இருக்குல்ல, அது வழியா ஏறி இது வரைக்கும் இப்ப நம்ம வந்துட்டோம். படியத மோதி போ, பக்கத்திலே பார்த்தா மோர் எனர்ஜி ட்ரிங்க் எல்லா கடைகளையும் நீங்க பார்க்கலாம். இப்போ படியது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா எல்லா படிகளும் செங்குத்தா நேரா இருக்கிறதுனால எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படியேறிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 1500 படிக்கட்டு வரைக்கும் ஏறி வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம 1800 படிக்கட்டு வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாத ராஜா கிருஷ்ணதேவராயா நடந்து போயிட்டு இருந்த நடப்பாதையா அவது வந்துட்டு கீழே சந்திரகிரி என்று கிருஷ்ணதேவராயோட கோட்டை இருக்குது. அந்த கோட்டையிலேருந்து இதே நடப்பாத வழியா திருமலா போயிட்டு வந்தாங்களாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே வந்த உடனே இங்கே கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்காங்க. நாம் இப்போது படிக்கட்டை ஏறி முடிக்க போகிறாங்க. ஒரு வழியாக இப்போ நம்ம திருப்பதியிலேருந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியாக திருமலா வந்து சேர்ந்துட்டோம். இப்போது டைம் வந்து கிட்டத்தட்ட 9 மணி ஆகிடுச்சு.
எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆயிருக்கு. என் நாங்கள் வந்து அங்கங்கே நின்று வீடியோலாம் எல்லாம் இல்லை எடுத்ததுனால அவ்வளோ நேரம் ஆயிருக்கலாம். நீங்கள் அதெல்லாமே இல்லாமல் வந்துட்டு இல்லை ஏறினீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1 to 1.5 hours எல்லாமே இல்லை ஏறி முடிச்சிடலாம். ஒரு வழியாக 2388 படிக்கட்டுகளும் ஏறி வந்தாச்சு. ஸ்ரீவரி மெட்ரோ நம்ம ஏறி முடித்த உடனே இந்த கல்மண்டபத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த